start. Bhagavad Mission, Kudumba Uripinargal, Anaivarukkum, Vanakkam. Innaikku namba sindhikka irukkira thalaippu Njanam Vidudhalai. எது அடைவது எது விடுதலை? முயற்சி ஞானம் அடைவதற்கு தேவையா இல்லையா என்பதுதான் நாம சிந்திக்க இருக்கிற தலைப்பு. நீங்க இது சம்பந்தமா நிறைய ஜூம் மீட்டிங் வழியா நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க, ஐயா புஸ்தகம் வழியா நிறைய படிச்சிருப்பீங்க, ஐயாவுடைய டாக் கேட்டிருப்பீங்க. இதுல எல்லாம் இருந்து நீங்க அடைதல்னா என்ன, விடுதல்னா என்ன அப்படிங்கிறத உங்க புரிந்த மொழியில இதை நீங்க டிஸ்பிளே பண்ணீங்கன்னா நீங்க என்ன எப்படி இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கிறது உங்களுக்கு நீங்க தெரிவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, மற்றவங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் என்னன்னு சொல்லி இது சம்பந்தமா பேசலாம்னு விரும்புறேன். அதனால நீங்க இது சம்பந்தமா பேச சொல்றவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லா இருக்குங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அதனால கொஞ்சம் யாரு இது சம்பந்தமா பேசணும்னு விரும்புங்களோ அவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை இங்க பகிரும்படி அன்போடு கேட்டுக்கிறேன். அதனால நீங்க இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்கறேன். பதிவு பண்ணுங்க. இது வந்து நமக்குள்ள நம்ம பேசிக்கிற ஒரு ஃப்ரீ டிஸ்கஷன். அதனால எந்த அளவுக்கு தளர்வா ரொம்ப ஃப்ரீயா நீங்க ஓபன் மைண்டா பேசுங்க. நம்ம வந்து ஒரு நண்பர்கள் கலந்து பேசிக்கிற மாதிரிதான் தவிர இதுல வேற எந்த ஒரு இதுவும் இல்லை. அதனால டு பி ஃப்ராங்க், ரொம்ப ஓப்பனா பேசுங்க அப்படிங்கிறது என்னுடைய ரிக்வெஸ்ட். நீங்க அதை எடுத்துட்டு நீங்க பேசுங்க. யார் கருத்து சொல்ல விரும்புறீங்க கொஞ்சம் சொல்லுங்க. பாஸ்கர் அரக்கோணம் ஐயா வந்திருக்காங்க, அவர் நம்ம அன்பில் பார்ப்போம். ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க. ஐயா ஞானம்னா மனதினுடைய இயந்திரியான இயக்கத்துல அறிவு தலையிடக்கூடாதுன்ற ஒரு புரிதல் தான் ஞானங்க ஐயா. இது அடைதல் எல்லாம் சொல்ல முடியாதுங்க ஐயா. இது எதையோ செய்து அடையறது இல்ல, ஆனா மனது நிர்வாகம் பண்றது விடுறது மூலம் தான் இத ஞானம் கிடைக்குது. அதாவது ஞானம்ன்றது விடுதல் தான் நான் நினைக்கிறேங்க ஐயா. சரியா. அதே மாதிரி விடுதலைன்றது என்னன்னா இந்த மாதிரி நம்ம அறிவுபூர்வமான புரிதல்னால மனதை நிர்வாகம் பண்ணாம விடுறதுனால மனதினுடைய இயக்கம் வந்து இயல்பாகவும் சுதந்திரமாகவும் அடையுது. அதுதான் வந்து நம்ம விடுதலைன்னு சொல்றோம். இது வந்து இதுவும் அடைதல்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா மனதினுடைய இயல்பான இயக்கம் தான் நம்ம அடையிறோம். அதனால அது அடைதல்னு சொல்ல முடியாது, விடுதலைன்னு சொல்ல முடியாது. ஆனா இதுக்கு முயற்சியும் தேவையில்லைங்கய்யா. முயற்சி வந்து ஞானத்துக்கு தான் தேவைப்படும், விடுதலைக்கு தேவைப்படாது. அதனால ஞானம் வந்து விடுதல் தான். விடுதலை என்றது முயற்சியும் எதுவுமே தேவையில்லைங்கய்யா. சரி, அடுத்தது சதாசிவம் ஐயா இருக்காங்க. ஐயா நீங்க உங்க கருத்துக்களை கொஞ்சம் பதிவிடுங்க. உங்களை அன்மியூட் பண்றீங்க. வணக்கம் சார். ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா. வணக்கம். ஞானம்ன்றது புரிதல், ஆகவே அது வந்து அடைதல் தான். நாங்கள் அது முயற்சி செய்து அடைய வேண்டும். விடுதலை என்பது அது நேச்சுரலா இருக்கிறது, நடக்கிறது. அது அது அதுதான் அதுதான் விடுதல். அதற்கு முயற்சி தேவையில்லை. ஞானத்துக்கு அடைய வேணும் முயற்சியும் தேவை. விடுதலைக்கு இது விடுதல் தான், அது அதுக்கு முயற்சி தேவையில்லை. தேங்க்ஸ். ஐயா நீங்க சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம் சொல்லுங்க. இப்ப ஞானம்ன்றது வந்து ஒரு அறிவு ரீதியான புரிதல், அதுக்கு வந்து முயற்சின்றது வந்து தேவை. இப்ப எதையுமே நாங்க விளங்கிக் கொள்றதுக்கு வந்து ஒரு முயற்சின்றது நாங்க கட்டாயம் கொடுக்கத்தான் வேணும். அந்த ஞானம் வந்து அந்த முயற்சி செஞ்சு நாங்க அந்த ஞானத்தை பெற்ற பிறகு
உங்களுடைய மனம் வந்து ஒரு இயல்பான நிலையில வந்து அதுவாகவே இயங்க ஆரம்பிச்சிடும். அது வந்து விடுதலை. அந்த விடுதலைக்கு வந்து முயற்சி தேவையில்லை. ஞானத்துக்கு வந்து ஒரு ஞானத்துக்கு வந்து ஒரு அடைதல் ஒன்றது வந்து இருக்கு, விடுதலைக்கு வந்து அடைதல் என்றது இல்ல. அதே மாதிரி ஞானத்துக்கு முயற்சி தேவைப்படுது, அந்த புரிதலுக்கு முயற்சி தேவை, விடுதலைக்கு வந்து முயற்சி தேவை இல்ல. அவ்வளவு தானையா? சரி, வேற யாரும் கருத்து சொல்ல விரும்புறீங்களா? யாரும் சொல்ல விரும்புறீங்கன்னா சொல்லுங்க. அடைதல்னா என்ன, விடுதல்னா என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். யாராவது கருத்து சொல்ல விரும்புனீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க. இது நம்ம ஒரு ஓபன் டிஸ்கஷன் தான், பேசுவோம். யாராவது சொல்ல விரும்புனீங்கன்னா கருத்து சொல்லுங்க. யாராவது சொல்ல விரும்புறீங்களாங்க? ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு உங்களுடைய கருத்து நீங்க பதிவிடலாம். சரி ஐயா, இப்ப நாம வந்து நாம எப்படி ஃபீல் பண்றோம் அப்படிங்கறத பத்தி நாம பேசலாம். அதாவது ஞானம் விடுதலை, எது அடைவது எது விடுதலை, முயற்சி தேவையா இல்லையா, இதுதான் இன்னைக்கு இருக்கிற தலைப்பு. நாம வந்து மனதின் வழியாக ஒரு வடிவம் எடுத்து நாம வந்து ஒரு மனநிறைவு, ஒரு பாதுகாப்பா, ஒரு திருப்தியா இருக்கணுங்கிறதுக்கு நாம முயற்சி பண்றதுதான் அடைதல். மனதில் நாம் பற்றி பிடித்திட்டு இருக்கிற பிடியில இருந்து விடுபடுவதுதான் விடுதலை. இது வரையிலும் ஆன்மீகம் எப்படி இருக்கிறது, இன்று வரையிலும் நாம என்னன்னு பார்ப்போம். இன்று வரலாம் ஆன்மீகம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மனசுக்குள்ள நமக்கு ஏதோ ஒரு வேலை செய்ய சொல்லிதான் எல்லா விதமான ஆன்மீக அமைப்புகளுமே சொல்லித்தரு. நீங்க பக்தி எடுத்துக்கிட்டீங்கனாலுமே கூட மனசுக்குள்ள நமக்கு ஒரு வேலை செய்ய வைக்கிறது தான் பக்தி கூட. பக்தியில ஆரம்பிச்சு இப்ப நீங்க வந்து நியாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் படிச்சிருக்கீங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகள் எல்லாம் வந்து அளவிட முடியாது. அவ்வளவு சோதனைகள் எல்லாமே அதனுடைய உட்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மனசு வழியா அவங்க வந்து அவ்வளவு தூரம் வந்து உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடந்துகிட்டு இருக்குது. அவங்க வந்து முயற்சி பண்றாங்க, ஒரு தீவிரமான முயற்சி. ஒரு கட்டத்துக்கு மேலதான் வந்து எல்லா முயற்சிகளும் கையிற நிலையில விட்டும் போதுதான் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நிகழுது. அப்பதான் அவங்க வந்து ஒரு போற்றப்படக்கூடிய ஒரு சிறந்த மனிதர்களா மாறுறாங்க. ஆழ்வார்கள் கதை எடுத்தீங்கனாலும் இப்படித்தான் இருக்கு. நீங்க சைவம் வைணவம் என்னவா கூட இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பேஸ் என்னன்னா மனசு மூலியமா நாம என்ன செய்யறோம் அப்படிங்கிறது. நீங்க மந்திரம் ஜெபிச்சாலும் சரி, எது பண்ணினாலுமே அவருடைய ஒட்டு மொத்தமானது என்னன்னு மனசு வழியா நம்ம ஒரு வேலை செய்யறது தான். மனசை பயன்படுத்தி மனசை சரி பண்ண முயற்சி செய்யறது, அது ஒரு காலமும் நடக்காதுங்கிறது தெரியாம, ஆனா எல்லா ஆன்மீக அமைப்பும் இன்னைக்கு வரலாம் அதே இதுலதான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க இந்த இப்ப இருக்கிற எந்த ஆன்மீக அமைப்பு கூட நீங்க போய் பாருங்க, எல்லாமே மனசு வழியா மனசை சரி பண்றதுக்கு ஒரு பயிற்சி தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க எந்த ஸ்பிரிச்சுவல்ல எதுல வேணாலும் போய் பாருங்க, இது மட்டும்தான் நடக்குது. இப்போ தியானம்னா நம்ம என்ன பண்றோம்? நீங்க எல்லாருமே வந்து சாதாரண நபர்கள் இல்லை, எல்லாருமே பலவிதமான ஆன்மீக அமைப்புகள் எல்லாத்துலையும் கடந்து வந்துதான் இங்க வந்திருக்கிறீங்க. அதனால என்னன்னு தியானம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசோட இயக்கத்துல நம்ம அறிவை பயன்படுத்தி எதையோ ஒண்ணு ஃபோக்கஸ் பண்றது, ஒரு நிலைப்படுத்துறது, நம்மளுடைய முயற்சி பண்ணி ஒரு நிலையை அடையறதுக்கு நம்ம முயற்சி பண்றதுதான் தியானம். எந்த தியானம் வேணாலும் பேர் வச்சுக்கணும்.
எதையோ ஒண்ணு அடைய முயற்சி பண்றதுதான் தியானம். எந்த தியானம் வேணாலும் நீங்க ட்ரை பண்ணுவீங்க. நீங்க கடந்து வந்த நீங்க படிச்ச உங்க ஆன்மீக பள்ளி எதுல இருந்தாலும் எடுத்து பாருங்க, எல்லாமே இந்த அடிப்படையில தான் வந்துடும். அப்புறம் வந்து என்ன பண்ணி பார்த்தோம்னா, நமக்கு வர்ற எண்ணம் பிடிக்காததுக்கு நம்ம வந்து பாசிட்டிவ் அப்ரோச்சா நாமளா எண்ணங்களை விதைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்து அது ஒரு வகையான சயின்ஸா அது ஒரு பக்கம் ட்ரை பண்றேன். அப்படி ட்ரை பண்ணித்தான் எல்லாம் சக்சஸ்ஃபுல்னா, இது எல்லாமே பாசிட்டிவ் அப்ரோச். சீக்ரெட்னு ஒரு முயற்சி. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கிடைக்காத ஒண்ணு கிடைச்சிட்டு தான் நாமளே இப்பயே முன்கூட்டியே முடிவு பண்ணிக்கிறது. எனக்கு கிடைச்சிட்டா நான் இப்படித்தான் எப்படி இருப்போம், அப்படியே நான் இப்ப இருந்தே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சி. அதுல எத்தனை பேரு ட்ரை பண்ணிக்கிட்டு தன்னுடைய லைஃபையே தொலைச்சவங்க, சிக்கல்ல மாட்டவங்க இப்படி ஏகப்பட்டதுல இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பிராணாயாமம் பண்றது, மூச்சை கவனிக்கிறது, இது எல்லாம் பண்ணி நம்மளுடைய மனச சரிப்படுத்த முடியுமா, இதுதான் கேள்வி. நாம பண்ற அத்தனை பயிற்சியோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசு அமைதி பண்றது, மனச ஒரு சந்தோஷமா வச்சுக்கிறது, ஒரு பூரணமா வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி மனசை சரி பண்றதுக்காகத்தான் நம்ம இத்தனை விதமான நம்ம டூல்ஸையும் நம்ம பயன்படுத்துறோம். அது பக்தியில ஆரம்பிச்சு எண்டில் நடக்கிற தியானம், விசாரணை எப்படி கூட எடுத்துங்க, எல்லாமே இப்படிதான் போகும். அப்போ வந்து வேதங்கள் படிக்கிறோம், உபநிஷத்து படிக்கிறோம், எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, எதையாவது பண்ணி மனசை சரி பண்றதுக்கான முயற்சி தான் இதுவரை எல்லா ஸ்டெப்ஸ் நடந்து. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, புத்தருடைய வாழ்க்கைய நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். புத்தர் வந்து ஒரு அரச குமாரன், அவனுக்கு வந்து செழிப்புக்கு ஏதாவது பஞ்சம் இருந்திருக்குமா, ஒரு பஞ்சம் கூட இருக்காது. எல்லாத்துலயுமே ஃபுல்ஃபில்மெண்டான ஒரு நிறைவான வாழ்க்கை தான். கஷ்டமோ சோகமோ எதுவுமே தெரியாம நல்லபடியாக அவங்க அப்பா, ஏன்னா அவன் சாமியாரே பிடுவார்னு ஜாதகத்தில் சொல்லப்பட்டதுனால அவனுக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி வளர்த்துறாங்க. ஆனாலும் ஒரு ராஜகுமாரனுடைய, ஒரு ராஜாவோட கடமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து மகிழ்ச்சியா இருக்கணும், துக்கப்படக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும், இப்படிதான். இதுதான் வந்து இப்படி வச்சுக்கிறது தான் ஒரு ராஜாவோட கடமை. அவன் சந்திச்ச மூணு சம்பவங்களுமே அவனுக்கு வந்து புரட்டி போடுறான். போட்டுட்டு அப்பதான் அவன் என்ன பண்றான், ஏன்னா அவன் ஒரு சத்திரியன் இல்லையா, ஏன்னா சண்டை போட்டு ஒரு ராஜாவை ஜெயிக்கிற அந்த மாதிரி தகுதியில் இருக்கிறவனுக்கு எவ்வளவு ஒரு ஆசுவாசம் ஆவேசம் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு தீவிரமா மனசுக்குள்ள முயற்சி பண்றாரு புத்தர். தனக்குள்ள இறங்கி முயற்சி பண்றாரு, என்னென்ன பண்ணி இந்த மனசுடைய எப்படி இயங்குது இதை கண்டுபிடிச்சி இதை ஜெயிச்சிட்டோம்னா எல்லாருக்கும் சொல்லி எல்லாரையும் நம்ம வந்து சந்தோஷமா வச்சிருக்கலாம், இதுதான் நம்ம மக்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஒரு இதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிக்க போறார். தனக்குள்ள ஏற்பட்டதை கண்டுபிடிக்கிறார். கடைசியா பார்த்தா ஒரு பருக்க ஒரு கீரையும் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு தன்னுடைய முயற்சிகள் எல்லாம் ட்ரை பண்றார். அத்தனை முயற்சியும், ஏன்னா அவரு சத்திரிய வம்சங்கிறதுனால அந்த முயற்சியில் அவ்வளோ தீவிரம் இருக்குது, அவ்வளோ தீவிரம். தீவிரத்தில் ட்ரை பண்ணி கடைசியாக ஒரு கட்டத்தில் எதுவும் உதவலைங்கிறத கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சு ஒரு கையேறு நிலையில் போய் ஒரு மரத்தடியில் உட்காரும்போது தான் அவருக்கு ஞானம்ங்கிறது. என்னன்னா, நம்ம கட்டுப்படாத சுதந்திரமாக நமக்குள்ளே இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மன இயக்கத்தை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சிடும், அதுக்கு என்ன பேர் வைக்கிறாருன்னா, நிர்வாண நிலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறார். அது வந்து ஒரு அலங்காரம் இல்லை, எதுவுமே இல்லாம நம்மளுடைய எந்த எஃபோர்ட்டும் இல்லாம தானா இயங்குகிற ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறது தான் அது வந்து நிர்வாண நிலை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இதே மாதிரிதான் ரமணருடைய வாழ்க்கையிலுமே, அவருக்கு சிறு வயசுலயே வந்து தாய் தந்தையர் இழந்துடுறாங்க. இன்னொருத்தருடைய பாதுகாப்புல, பெற்றோர் இன்னொரு பெரியப்பாவோ யாரோ அவங்களுடைய பாதுகாப்புலதான் இருக்க வேண்டி இருக்குது. இந்த அந்த மரணத்தை அவர் வந்து நிதர்சனமா சந்திச்சு ஒரு ஆறுதல் தேடுறது கூட இல்லாம, வேற வழி இல்லாம அப்படியே அந்த மரண பயத்தை அப்படியே ஏத்துக்கும் போதுதான் அவருக்குள்ள ஒரு வித்தியாசமான, அதாவது எந்த எஃபோர்ட்டும் பண்ண முடியாம அவங்க ஒரு கையேறு நிலையில தான் வந்து அடைகிறாங்க. பட்டினத்தாரும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரிதான். அவரும் வந்து சின்ன வயசுல இருந்து ஏகப்பட்ட பொருள் ஈட்டல் அந்த மாதிரி நிறைய செஞ்சு, வாணிபம் செஞ்சு பொருள் சேர்த்து எல்லாம் பண்ணிருக்காரு. அவர் குழந்தைகளான ஒரு பயணத்தை எடுத்து வளர்த்துறாரு, தானே கிடைக்கும்.
அந்த பையன் வாணிபன் போயிட்டு எல்லா பொருளையும் தொலைச்சிட்டாங்கிற மாதிரி தெரிஞ்சு அவரை ஒட்டு மொத்தமா கொண்டு வந்து சேர்த்திட்டான்னு சொல்லி இயற்கை அவருக்கு வந்து வெவ்வேறு மாதிரியான பாடத்தை நிகழ்த்துது. எல்லாம் போயிடுச்சுன்னு ஒரு செகண்ட் நினைக்கிறாரு, அப்புறம் எல்லாமே தனக்கு வந்துருச்சுங்கிற நினைக்கிற மாதிரியான பாத்தீங்கன்னா அவன் வந்து ஒரு எர்மா மட்டையும் பூமியும் கொண்டு வரான். இதைதான் அவன் பையன் கொண்டு வந்தான்னு சொல்லும் போது எல்லாத்தையும் அவர் வந்து இப்படி ஒரு அறிவில்லாத பையன் தனக்கு இருக்கிறாரேன்னு சொல்லி தனக்கு இருக்கிற நாலேஜ்ல பையன்கிட்ட எல்லாம் எதுவுமே இல்லையேன்னு ரொம்ப நொந்து வெறுத்து போயிருக்கிறாரு. எடுத்து இடும்போது பார்த்தா ஒவ்வொன்றிலையும் அத்தனை முத்து வயரங்கள் பதிக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி ஒரு வரட்டினா எத்தனையோ கோடியை சேருமேன்னு சொல்லி அது ஒமியெல்லாம் வந்து வயர தூ அப்படின்னு ஒன்னே நாம இத்தனை காலம் முயற்சி பண்ணதும் ஒரே ஒரு நடையில இனி எல்லா ஜென்மத்துக்கும் சேர்ந்த சொத்தை பையன் போனதுதான் சொல்லி டோட்டலா அப்படி திருப்பி போடுது அவர். அப்படி பண்ண பையனும் ஒரே ஒரு சென்டென்ஸ் வச்சுக்கான், காதற்ற ஊசையும் வாராதுதான் கடை விழிக்கு அப்படின்னு சொன்னோடனே ஒரு போங்கி மண்டையில சுத்திட அடிச்ச மாதிரி இருக்கு. அப்ப அவரும் வந்து ஒரு கையேறு நிலையில தான் எல்லாத்தையுமே தூக்கி எரிஞ்சிட்டு கோமனை கட்டிட்டு அந்த அவரு கிளம்பிடுறாரு. இப்போ நாம் இதுல இருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாரையும் விட்டுட்டு போகணுமா இப்படித்தான் நடந்திருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முயற்சி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கயிறு இருக்குன்னு வச்சுக்கங்க, ரெண்டு த்ரெட் வந்து நீங்க முறுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. முறுக்கிறதுங்கிறது முயற்சி, தொடர்ந்து முறுக்கிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? முறுக்கு ஒண்ணு மேல ஒண்ணு ஏறி ஒரு கட்டத்துல கயிறு வந்து அப்படியே கட்டாயிருக்கும். நீங்க உணர்ந்துருக்கிறீங்களா? இது நீங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இது வந்து தெரியும். கயிறு முறுக்கு வந்து கயிறு ஓவர் ட்விஸ்ட்னு சொல்லுவாங்க, அதிகமாக முறுக்கப்பட்டு கயிறு வந்து தன்னால் அருந்து போய் அது சேர்த்தி வச்சிருந்த அத்தனை ட்விஸ்டையுமே அப்படியே முறுக்க போராத்தையும் கடக 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 கடகடகன்னு உடைச்சி தன்னுடைய இயல்பான நிலைக்கு போய் சேரும். இது மாதிரி புத்தர், ரமணர், பட்னத்தார், இன்னும் எத்தனையோ பேர் எல்லாருமே வாழ்க்கையில தீவிரமா முயற்சி செஞ்சு ஒரு கையேறு நிலையிலதான் உடைஞ்சுதான் தனக்குள்ள வந்து ஒரு மனம் வந்து ஒரு நேச்சுரலான இயங்குற இயக்கத்தை தங்களுக்குள்ள கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி தங்களுக்குள்ள ஏற்பட்ட இயக்கத்தை தான் அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு வெயிட்லெஸ் ஆன ஃபீலிங் கொடுக்குறது. ஆனா அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறாங்க, அவங்க செஞ்ச பயிற்சி முயற்சிகள்னு நினைச்சுக்கிறாங்க. மனசு அதாவது நம்முடைய கையேறு நிலையை உணர்றத அவங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப வந்து கார் நம்ம வந்து வேகமா ஓட்டிக்கிட்டு போய் சட்டன் பிரேக் அழுத்தினா காரு சட்டனா திரும்பி நிக்குது. அப்ப காரு வந்து திருப்பணும்னா வேகமா ஓட்டி போய் நிறுத்தணுமா? இந்த மாதிரிதான் எல்லாமே அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்டிங்களா தான் எல்லாருமே ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்க. இதுவரையிலும் வந்த பெரும்பாலுமான எல்லா மகான்கள் எல்லாருமே இப்படிதான் அடைஞ்சிருக்கிறாங்க. இப்ப நாம இந்த தியானத்தோட எஃபெக்ட் எல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ட்ரெயின்ல பயணம் பண்றோம்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் விடிய விடிய நீங்க ட்ரெயின்ல பயணம் பண்றீங்க. பயணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு ஆஃப் டே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின்ல இருந்தால் வீட்டு வந்திருப்போம், சும்மா உட்காந்துட்டு இருந்தா கூட அந்த அப்படியே ஒரு ஜெர்க் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரி இந்த தியானங்கள் நாமளா பண்ற ட்விஸ்ட் எல்லாம் அதெல்லாம் ஒரு அளவுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுமோ தவிர பெர்மனண்டா நீடிக்காது. எல்லாமே ஒரு அளவுக்கு உதவி செய்தோ தவிர அதோட அது வந்து ஏன்னா கண்டினியூவா அந்த மாதிரி இருந்தா இப்ப நீங்க வந்து நீங்களே யோசிச்சு பாருங்களேன், அந்த ட்ரெயினோட ஜெர்க் எஃபெக்டே நமக்குள்ள முழுமையா இருந்தா நம்ம வந்து நல்லா இருக்கிறோம் அர்த்தமா, இல்ல நம்ம ஏதாவது பிரச்சனையோட இருக்கிறோம் அர்த்தம்? கண்டிப்பா பிரச்சனையோட இருக்கிறோம் தான் அர்த்தம். அந்த மாதிரி எந்த அனுபவமுமே நீடிக்க கூடாது, எல்லாமே வரணும் மறைஞ்சிடணும். அப்படி இருக்கிறது தான் இயற்கையா இருக்கிறோம்னு நமக்கான அடையாளம். நாம் வந்து தியானங்கிறதெல்லாம் கூட ஒரு பொம்மைக்கு கீ கொடுக்குற மாதிரிதான், கீ இருக்கிறவர்களும் அந்த பழைய காலத்துல பார்த்துருப்பீங்க, நம்ம கீ கொடுத்து வச்சாங்கன்னா அந்த கீ முடியறதும் அந்த பொம்மை ஆடும், அதுக்கப்புறம் வந்து அது கீழே வரும். அந்த மாதிரி நம்மளுடைய முயற்சி வந்து அந்த முயற்சியோட அந்த தன்மை இருக்கிற ஊர்ல இருக்கும், அந்த முயற்சியோட தன்மை குறைஞ்சோடனே யதார்த்தமா இருக்கிற நிலை தான் மேலும் தவிர
முயற்சியோட தன்மை நீடிக்கவே நீடிக்காது. மனச வச்சு மனச சரி பண்ண முடியாது அப்படிங்கிறத நாம முதல்ல நமக்குள்ள வந்து தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இதுக்கான தீர்வு. நண்பர்களே, இதே வழியில தான் பகவத் ஐயாவும் 40 ஆண்டுகள் முயற்சி பண்றார். 1-2 இல்லை, 40 ஆண்டுகள் முயற்சி பண்றார். முயற்சி பண்ணி அவரு எல்லா விதமான பரவச நிலையிலிருந்து எல்லாத்தையுமே அனுபவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவர் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றாரு, ஒரு நாள் இருக்கும் அப்புறம் போயிடும், அப்புறம் 2 நாள் இருக்கும் போயிடும், அப்புறம் 3 நாள் இருக்கும் அப்புறம் போயிடும். அப்புறம் வந்து ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணி ஒரு கட்டத்துல வந்து பரவச நிலை அவர் கூடயே நிரந்தரமா தங்கிடுச்சு. தங்கன வாட்டிதான் பார்த்தா அதனுடைய ஆபத்து என்னன்னு தெரியுது. அவருடைய உடல்ல வந்து தாங்க முடியாத அளவுக்கு அது வலி வேதனையை கொண்டு வந்தது. அப்புறம் அவர் வந்து அப்பதான் அவனுடைய இயலாமை என்னன்னு புரிஞ்சுக்கிறார். புரிஞ்ச வாட்டி சாதாரணமா எதிர்கொள்ற பிரச்சனையெல்லாம் விஸ்வரூபமா அவருக்கு தெரியுது, ஹேண்டில் பண்ணவே முடியல, அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்பதான் வந்து தன்னுடைய இவ்வளோ 40 ஆண்டு கால முயற்சியும் சாதாரணமா நான் எதிர்கொள்ற ஒரு விஷயத்துக்கு உதவல அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சிட்டு சரி, எல்லாருமே இந்த மாதிரி ஆக்சிடெண்டா தான் அவரே ஞானம் அடைஞ்சிருந்தாலும் அவர் தனக்குள்ள வந்து ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்தருக்குள்ள என்ன நிகழ்ந்திருக்குதுங்கிறத அவருடைய பார்வையில அணிகணிக்கு பார்க்கும்போது இன்னைக்கு வரலும் வந்த ஆன்மீகத்துல அத்தனை அமைப்புல சேர்ந்த ஞானிகள் எல்லாருமே பை த வே ஆஃப் ஆக்சிடென்ட்ல தான் ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்க. யாருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் ஞானம் அடையவே இல்லை. இதுவரையில் வந்து எந்த ஆன்மீக அமைப்புல அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அப்பதான் வந்து ஃபர்ஸ்டா உலகத்துக்கு ஒரு புதிய அணுகுமுறையை, இதுவரையிலும் ஆன்மீகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் சொல்லலாம், ஆன்மீகத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுதுன்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு புதிய அணுகுமுறைய பகவத் ஐயா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொன்னோம் காரை திருப்பி நிறுத்தணும்னா வேகமா போய் சடன் பிரேக் அடிச்சு திருப்பி நிறுத்தணுமா, நாம வந்து கீழே உட்காரணும்னா கண்ணா அப்படின்னாலும் வேகமா ஓடி போய் தொப்புன்னு விழுந்து தான் கீழே உட்காரணுமா, இப்படிதான் வந்து ஆன்மீகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி முயற்சி பண்ணணுமா இல்ல அதெல்லாம் தேவையில்லையா அப்படிங்கறத அவரு அனலைஸ் பண்ணிட்டு என்ன சொல்றாரு, நாம வந்து காரை வந்து 120 வேகமா போட்டு ஓட்டிட்டு போய் சடனா திருப்பம் வேணாம், திருன்னு நிக்காம ஓடி போய் கீழே ஓடவும் தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சவர் என்ன சொல்றாரு, காருக்கு வந்து ஸ்டேரிங் கொடுக்கப்பட்டிருக்குது, நீங்க வந்து காரை ஃபுல் ஸ்லோ டவுன் பண்ணி மெதுவா ஸ்டேரிங் வச்சு ஆக்சிலேட் பண்ணீங்கன்னா நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே அழகா திருப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி கீழே உட்காரத்துக்கு நம்ம வேகமா கண்ணாக்குனாலும் போய் ஓடி உழுவு தேவை, இருக்கிற இடத்துல இருந்தே நிதானமா உட்கார்ந்தோம்னாவே நம்ம ரொம்ப ரிலாக்ஸா உட்காந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாவா உட்காந்துக்கலாம், அதுக்காக போய் கண்ணாப்புனாலும் ஓடி போய் நம்ம உழுவ தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால மனதோட இயக்கத்தை முதன்முறையாக அகத்தை பிரிச்சு ரெண்டா சொன்னது ஐயா ஒண்ணுதான், அதாவது ரெண்டு ஒரே இயக்கம்தான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கிறாங்க. தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, ஏன்னா இதை பத்தி நம்ம நிறைய சொல்லிட்டதுனால நம்ம இதை சொல்றோம். அப்படி நம்ம வந்து அடுத்தது கேள்விகள் 6 போயிடலாம். நீங்க இதுவரை எந்த ஆன்மீக அமைப்புல வேணாலும் இருந்திருங்க, தாட் வேற திங்கிங் வேற அப்படின்னு டிவைட் பண்ணி இதுவரை நீங்க உணர்ந்திருக்கீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க இதுல எதுலையாவது நீங்க இதுவரை ஏன்னா யாருமே சொல்ல நண்பர்களே. அதே மாதிரி அகம் புறம் அப்படின்னு சொல்லி இதுல அறிவு பகுதிக்கு எங்க வேலை இருக்கு எங்க வேலை இல்லை அப்படின்னு இதுவரையிலும் யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? நம்ம அறிவை வந்து நாம வந்து உள்ள செலுத்துறது வந்து தேவையற்ற வேலைதான், மனதை வைத்து மனதை சரி செய்யறதுங்கிற முயற்சி. இதுவரை ஆன்மீகத்துல பண்ணிட்டு இருக்கிற அத்தனை முயற்சியும் மனதை வைத்து மனதை சரி செய்யற முயற்சி தான். எல்லா தியானங்கள் எல்லாமே அதே அடிப்படையை சேர்ந்தது தான். நீங்க வேணா எல்லாமே நீங்க உங்களுக்கு வந்து புதுசா கேட்கறவங்களும் கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு பாதிப்பா கூட இருக்கும், என்னடா இப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது கூட இருக்கும்.
நீ கொஞ்சம் ஆறாமற பொறுமையா உட்காந்து உங்களுக்குள்ள வந்து அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்க. நீங்க ஒரு தியானமோ நீங்க ஏதாவது மனசுக்கு ஒரு எஃபோர்ட் பண்றீங்கன்னா மனசை வந்து நீங்க ஏதோ ஒன்று இருக்கிற நிலையிலிருந்து சரிபடுத்துறதுக்கு ஒரு முயற்சி பண்றீங்கன்னு அர்த்தம். நீங்க ஒன்னும் ஒரு நல்ல ஆராய்ச்சி பண்ணுங்க. எப்போ உங்க முயற்சி பண்ற வரையிலும் அது வந்து போராட்டமா தான் போய் முடியும். எப்போ முயற்சியை நீங்க கைவிடுறீங்களோ, ஏன்னா வந்து அது இயற்கையாவே போய்கிட்டே இருக்கிறது தான், அதுல எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிற தடையை நிறுத்தினோடனே அது அது இயல்பான இயக்கத்துல அது இயங்கிட்டு இருக்கு. இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஆள் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மேல வந்து ஒரு மரக்கிளை, நாம அதை நல்லா இப்படி கையில கெட்டிய புடிச்சுக்கிட்டு ஓடுற தண்ணியில காலை விட்டு துளாயிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. தண்ணியோட வேகத்தை நான் உணர்றேன், தண்ணி இந்த அளவுக்கு வேகமா போற மாதிரி இருக்குது அப்படிங்கறதெல்லாம் மேல நம்ம கட்டிய பிடிச்சிருக்கிறோம் பாத்தீங்களா, அந்த பிடி, அந்த பிடியோட பாதுகாப்புல இருந்துகிட்டு நம்ம கால தொலைவி இது அப்படியா இப்படியாங்கிறதுன்னு சொல்ற கருத்தெல்லாம் இப்படி. எந்த சனம் நம்முடைய பிடி, நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கிற பிடி வந்து தளர்ந்து விட்டு உழுவும் போது ஆறோட நேச்சுரல் ஃப்ளோன்னு ஒண்ணு இருக்கும், அது வந்து அதுதான் வந்து இயற்கையான இயக்கம். அங்க வந்து நீங்க இயக்குறதே கிடையாது, அது வந்து உங்களை இழுத்துட்டு போகுது பாத்தீங்களா, உங்களை அந்த ஆற்றோட ஓட்டத்துல உங்களை இழுத்துட்டு போறது, அதுதான் வந்து பிரவாகம், அதுதான் வந்து விடுதலை. நம்ம வந்து நம்முடைய அறிவு வந்து மனசோட இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது இல்லை, மனசுல வர்றதை பயன்படுத்தி நமக்கு வெளியில வேலை இருந்தா செஞ்சுக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இங்க ஞானம். நம்ம அறிவு பகுதியை பயன்படுத்தி நாம மனசுக்குள்ள பண்ணிக்கிட்டு இருந்த அத்தனை முயற்சிகள் எல்லாமே நம்ம அறிவை வச்சு தான் மனசுக்குள்ள சரி பண்றதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எல்லாமே நீங்க அதாவது நீங்க வந்து நீங்க கொஞ்சம் பொறுமையா உட்காந்து உங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு முயற்சி பண்றீங்கன்னா உங்க மனசுக்குள்ள உங்க அறிவை வச்சு ஒரு ட்ரை பண்றீங்கன்னு அர்த்தம். நீங்க வேணா யோசிச்சு பாருங்க, எல்லாமே அந்த மாதிரி ஒரு எஃபோர்ட்ல மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். சிம்பிளா தான் சொல்லிட்டார் ஐயா, மனதை வைத்து மனதை ஒருபோதும் சரி செய்ய முடியாது, முடிஞ்சு வச்சு மனசை வச்சு என்ன பண்ண முடியும்னா, மனசுல தோன்றத வச்சு வெளியில உனக்கு செயல் வேணும்னா நீ அறிவை பயன்படுத்தி செயல் செய்துக்கலாம், இல்லைன்னா சும்மா விட்டா போதும் அது அது போக்கில் தன்னால போயிடும் அப்படிங்கிறது தான் ஐயாவுடைய மெயின் கான்செப்ட். ஏன்னா இதை பத்தி நம்ம டீட்டெயிலா கிளாஸ்ங்கிறது நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுல உங்களுடைய டவுட்டு என்ன ஏது அப்படிங்கறத நீங்க இப்ப இன்னும் கூட என்ன சொல்லணும்னா, இப்ப நம்ம நீச்சல் பழகணும்னு வச்சுக்கோங்க, நாம் வந்து நீச்சல் எங்க சொல்லி தராங்கன்னு போய் தெரிஞ்சு ஒரு கிளாஸ்ல சேரணும். அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க இந்த காஸ்டியூம் போட்டுக்கணும், இப்படி கையை நீட்டணும், இப்படி அவங்க எல்லாம் நிறைய ஸ்டெப் சொல்லி கொடுப்பாங்க, எப்படி குதிக்கிறது எப்படி எழும்புறது எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதாவது கற்றுக்கொள்வதற்கு நமக்கு முயற்சி தேவை, கத்துக்கிட்ட வாட்டி அது நம்மளதாவே மாறிடும். ஆனா எதுவுமே கத்துக்க தேவையில்லைங்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. அந்த மாதிரி விடுதலைங்கிறது ஒரு இயற்கையான இயக்கம், அங்க நமக்கு வந்து எந்த வேலையுமே அங்க இல்லை, நம்முடைய வேலை அத்தனையுமே நாம செய்யற செயல்ல மட்டும்தான் தேவை, மற்ற இடத்துல நம்ம அறிவுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவா விளங்கிட்டோம்னா, காலங்காலமா எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரே மிஸ்டேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசுக்குள்ள போய் நம்ம அறிவை பயன்படுத்தி எதையோது பண்ணி ஒரு பாதுகாப்பா ஒரு நிரந்தரமா ஒரு திருப்திகரமா ஒரு அமைதியா சந்தோஷமா இருக்கணும்னு நம்ம பண்ணிட்டு இருக்கிற முயற்சி தான் ஒட்டு மொத்த பிரச்சனைக்கு மூல காரணம். ஆனா ஐயாவுடைய அணுகுமுறைங்கிறது டோட்டலா டிஃப்ரெண்ட். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க உள்ள நீங்களா பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பிடிச்சுக்கிட்டு இருந்து விடுபட்டீங்கன்னா போதும், நேச்சுரல் ஃப்ளோங்கிறது இயற்கையான ஓட்டங்கிறது தானா நிகழும், அதுக்கு நீங்க எந்த எஃபோர்ட்டும் பண்ண தேவையில்லை. அதனாலதான் அவர் சொல்றது முயற்சி தேவையில்லை அப்படின்னு சொல்றதுடைய பொருள் அதுதான். இத வந்து நீங்க எல்லாருமே உங்க லைஃப்ல உங்களுக்குள்ள நீங்க உணர்ந்திருப்பீங்க, ஒரு ஒரு தருணத்துல நீங்க ஒரு போராட்டத்துல எங்கேயோ ஒரு கட்டத்துல அடுத்த நம்ம தான் போராடி இருக்கிறோம் அப்படிங்கிறது உங்க கட்டத்துல நீங்களே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி
நீங்க வந்து அதே மாதிரி எல்லாருமே தியானம் பண்ணவங்க தான், எல்லாத்துக்குமே ஆன்மீகல பல பயிற்சி முயற்சிகள் நீங்க ஈடுபட்டவங்க தான். அப்படி ஈடுபட்ட நீங்க எந்த தருணத்துல பிடிச்சுக்கிட்டு இருந்த பிடியிலிருந்து விடுபட்டீங்க? எல்லாருமே நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இதை வந்து தொடர்ந்து பார்க்கவும் முடியாது. ஓ, அப்ப வந்து இதுல ஒரு சரியான பாயிண்ட் இருக்குது அப்படிங்கறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. நான் உங்ககிட்ட என்ன கேக்குறேன்னா, நீங்க உங்களுக்குள்ள எந்த ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்ததுல இருந்து நிப்பாட்டிட்டு இது நம்ம பண்ண தேவையில்ல, இது இயற்கையான இயக்கம்னு புரிஞ்சுக்கிட்டு விட்டு நீங்க வந்து ஒரு விடுதலை உணர்வு உணர்ந்திருப்பீங்க. அத நீங்க வந்து சொன்னீங்கன்னாக்க உங்க அனுபவமா கூட அதை நீங்க சொல்லலாம். இல்ல மேற்கொண்டு இது சம்பந்தமா ஏதாவது கேள்வி கேட்க விருப்பப்பட்டாலும் கேள்வி கேளுங்க, அது சம்பந்தமா நம்ம பேசினா நல்லா இருக்கும்ங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. வேற ஏதாவது இது சம்பந்தமா இல்ல ஆன்மீக சம்பந்தமா ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கூட நீங்க கேளுங்க. சில சமயம் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையா வரும்போது இந்த புரிதல் ஹெல்ப் புரிதல் பத்திலாம் நம்ம அந்த புரிதலை விட்டு வெளியே வந்துற மாதிரி தோணுது. இந்த பிரச்சனை சிக்கி அதுல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், புரிதல் வந்து மறந்து போற மாதிரி தெரியுதா இல்ல அது என்னன்னே தெரியாது. அந்த சமயத்துல ரொம்ப மாட்டிட்டு முடிக்கிற மாதிரி ஒரு தர்ம சங்கடத்துல இருக்க மாதிரி தெரியுது சார். இது வந்து இதுக்கு முன்னாடி அதிகமா இருந்தது, இப்ப பரவாயில்ல. இருந்தாலும் இந்த கொஸ்டின் கேக்குறது இந்த புரிதலை பத்தி உள்ள அறிவு வந்து இன்னும் வளரணுமா இல்ல ஏன் இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் வருது? பிரச்சனை வரும்போது ஏன் இன்னமும் நம்ம டவுட் கேக்குற மாதிரியே இருக்கு? இது எப்பதான் முழுமை பெறும்? அந்த முழுமைங்கிறது எப்ப ஏற்படும் சார்? இந்த புரிதல் முழுமை எப்ப ஏற்படும் சார்? அதுதான் என்னுடைய கொஸ்டின். முழுமை அப்படின்ட்டீங்கன்னா நீங்க என்ன அர்த்தம்? முழுமைன்னா அடுத்து வந்து ஒரு எந்த டவுட்லெஸ்க்கு நீங்க இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்கறீங்களா இல்லீங்களா? ஆமா ஆமா ஆமா. இது எங்க எதிர்பார்க்கறீங்க? அந்த சந்தேகமற்ற ஒரு நிலை வேணும், டவுட்டே இல்லாத இருக்க கூடாது அப்படிங்கறது உங்களுடைய மொத்த கான்செப்ட். அந்த நிலை எங்க வரும்? டவுட்னு இல்ல சார், என்னன்னா சார் டவுட்னு வச்சுக்கலாம், சந்தேகம் தான். இருந்தாலும் அந்த புரிதல் ஆக்சுவலி எப்படி அது சூழ்நிலை வரும்போது பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாம லாக் ஆகிற மாதிரி அங்க அந்த இடத்துல வந்து ஒரு சார் இவ்வளவுதான் லைஃப்னா இப்படிதான் இருக்கும். சிலது முடி நார்மல் சைடு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது அதை ஈஸியா வந்து விட்டுறோம், ஃப்ளோவில் விட்டுறோம். பெரிய பெரிய பிரச்சனை வரும்போது ஃப்ளோவில் விட முடியலை, அந்த நம்மளும் சேர்ந்து அதில் போராட ஆரம்பிச்சிடறோம். போராட ஆரம்பிச்சு அது நிறைய நம்மளுக்குள்ளேயே நாம சொல்லி இது நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம், தேவையில்லை இந்த போராட்டம் வந்து மனசுல எதுவும் பண்ண முடியாது, செயல்ல இருந்தா செயல்ல பண்ணலாம். ஆனா என்னத்த இருந்தாலும் நம்ம திரும்ப திரும்ப தாட்டு அந்த இதெல்லாம் ப்ராசஸ் ஆகிட்டே இருக்குது. அது ஒரு தீர்வு கிடைக்காத ஒரு முழுமை முழுமைன்னா தீர்வு கிடைக்காம இருக்கு சார் அந்த பிரச்சனை சமயத்துல. அதாவது நீங்க சின்ன பிரச்சனைனா விட்டுறேன், பெரிய பிரச்சனை எல்லாம் விட முடியல அப்படிங்கறதா நீங்க சொல்றீங்க? ஆமா சார். இப்ப நீங்க சொல்றது என்னன்னா, நம்மளால வந்து அஞ்சாவது படிக்கிற பாடத்துக்கே வந்து முடியலன்னு நம்ம விளக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப எம்பிபிஎஸ் பாடத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்ட்டு நீங்க முடிச்சிடலாம்ல, புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு தெரியாது முடிச்சிடலாம்னு எப்படி சொல்ல வரீங்க? இந்த இதுக்கே வந்து நம்ம ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப மிகப்பெரிய புரியாத அந்த பெரிய பிரச்சனைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறேன். ஒண்ணுமே செய்ய முடியாது இல்ல? அது ஒண்ணுமே செய்ய முடியாது நம்ம நினைச்சாலும் அல்லது அதை பத்தி பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல நம்மள அறியாமலே நம்ம வந்து ஏதோ முயற்சி பண்ண ஆரம்பிச்சிடறோம் மனசை சரி பண்றதுக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்ப நம்மளுக்கு எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் தான், இல்ல அடிச்சா வலிக்கும் தெரியும் கரெக்டுங்களா? வலிச்சுட்டு போட்டுன்னு விடணும்னா நம்ம வேண்டப்பட்டவங்க அடிச்சா விட்டுட்டு போயிடலாம். ரோட்ல போறோம் அடிச்சானா என்ன பண்ண முடியும் சார்?
ஒண்ணு திருப்பி அடிக்கணும், திருப்பி அடிக்க முடிய பலகீனமா இருக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்துல மனப்போராட்டம் ஆட்டோமேட்டிக்கா வருதுல்ல சார்? திருப்பி அடிக்கும்போது அடி வாங்குங்க, அடி வாங்கிட்டு தான் இருக்கிறோம். மனசுக்குள்ள ஒரு போராட்டம் வந்துட்டு இருக்குல்ல சார், அடி வாங்குறோம், எவ்வளவோ வாங்குறோம், வாங்கினாலும் அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, எல்லாத்தையும் அந்த சப் என்ன ஆகுதுன்னா நம்ம மன போராட்டம் வந்து ஹெவி ஆயிருது. எப்படி மன போராட்டத்துக்கு ஒண்ணு பண்ண முடியாததான் சொல்றேன் நான். உங்களுக்கு மன போராட்டத்தை நீங்க கொண்டு வரீங்களா, அதுவோ அந்த சூழ்நிலைக்கு எல்லாம் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வரதானே செய்யும், வராம இருக்குமா? வருது சார், ஆனா நம்ம செயலை நோக்கிதானே போக்கஸ் பண்ணணும், செயலை நோக்கிதான் போக்கஸ் பண்றோம். ஆனா செயல் டெட் எண்ட்னு வச்சுக்கோங்க, செயல் வந்து முடியாத டெட் எண்ட்ல நிக்கிறோம். இதுல வந்து ஆப்ஷனே செயல்ல கிடையாது, ஆப்ஷன் செயல்ல கிடையாதுங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசு நம்ம மனசுக்குள்ளதானே போகுது சார். வெளியே வந்து வேலை இருந்தா வேலை செய்யுங்க, வாய்ப்பு இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது, கம்முனு தான் இருக்கணும். மனசுக்குள்ள போறதுன்னா மனசுக்குள்ள போய் ஏதாவது ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல மொத்தமா. மனசு வந்து அந்த ஒரு புரியுது, எல்லாமே புரிஞ்சுது, மனசு வெளியில உங்க பணத்தை செக்யூரிட்டியா சேர்த்து வைங்க, பேங்க்ல எடுத்து வைங்க, இதைத்தான் நீங்க செய்யணும். தவிர மனசுல வந்து ஒரு நிரந்தரமான பாதுகாப்புங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது, செக்யூரிட்டிங்லாம் ஒண்ணு இல்லவே இல்லை. ஏன்னா அது சனத்துக்கு சனம் மாறி மாறிட்டு தானே இருக்குது, எப்படி ஒரு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல சார், ஓகே அது புரிஞ்சது. இப்ப நான் இன்னொரு க்வெஸ்சன், இது சம்பந்தமா இன்னொரு க்வெஸ்சன் கேக்குறேன் சார், கேக்கலாமா? கேளுங்க. புத்தர் மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஞானம் அடைஞ்ச பிறகு அவங்களுக்கு பலமான அடி விழுந்தா கூட அவங்க அந்த பெருசு படுத்தல, அப்ப ஞானம் அடைஞ்ச பிறகு அதை பெருசு படுத்தாம அவங்க நார்மலா ஆயிடுறாங்க. உதாரணத்துக்கு புத்தரே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறமும் நிறைய அவருக்கு பிரச்சனைகள் ஆரம்பிச்சது, ஆனா அவரை எதுவுமே பாதிக்கல. இப்ப ஞானம் அடைஞ்சப்பறம் அவரை எதுவும் பாதிக்கலன்னா நிறைய பிரச்சனைகள் வந்தது அதுக்கப்புறம், ஆனா அவரை எதுவுமே பாதிக்கல. சொல்லப்போனா ஒரு கிராமத்துல போய் சாப்பாட்டுக்காண்டி நிக்கிறாரு, அப்ப அவருக்கு ஏகப்பட்ட துன்பம் கொடுக்குறாங்க, அப்ப அவர் மனல வந்து பாதிப்பு அடையல. ஆக்சுவலி அந்த இடத்துல வந்து அவர் ஞானம் அடைஞ்சிட்டாருன்னா அங்க வந்து ஒண்ணுமே இல்லாம தான் இருக்காரு, அவர் பிச்சைக்காரா தான் இருக்காரு, அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு சார். ஆக்சுவலி நான் தப்பு சொல்ல வரல, ஏன் அந்த புத்தர் அடைஞ்ச ஞானத்துக்கும் ஞானமும் நம்மளும் நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம், ஆனா இங்க வந்து பாதிப்பு கொஞ்சம் அதிகமாகும் போது ஞானம் வந்து கரெக்டா தான் இருக்குது, ஆனா நம்மளுக்கு வந்து அந்த பாதிப்பை ஏத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு சார். அதான் க்வெஸ்சன் சார். அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இப்ப அவங்க எல்லாம் வந்து வேற எந்த வெளி வேலையுமே செய்யல, புத்தரோ ரமணரோ நீங்க யாரு கூட எடுத்துக்கங்க, அவங்க எல்லாம் வந்து தங்களுடைய கையேறு நிலையை கண்டுபிடிச்சதோட அவங்க வேலை முடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதை பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, மித்தவங்க வந்து அதுக்கான தேவையான அவங்க போய் என்ன வேலை செஞ்சாங்க சொல்லுங்க, புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க எந்த வேலை செஞ்சாங்க, ஏதாவது முயற்சி பண்ணாங்களா, குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டாங்களா, ஏதாவது ஒன்னு அவங்களுக்கு இருந்துச்சா சொல்லுங்க. நான் யாரையும் விமர்சனம் பண்றேன்னு நினைக்க வேணாம், ஓப்பனா கேட்கறேன். அவங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க சொல்லுங்க, அவங்க உங்களுக்கு என்ன வேலைகள் என்ன இருந்துச்சு சொல்லுங்க. எதுவுமே பண்ணல, மடத்துல உட்கார வச்சு பொங்கி சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க, இது தவிர வேற ஒண்ணும் செய்யலையே, வேற என்ன செஞ்சாங்க? அவங்க எதுவுமே செய்யல, எந்த வேலையுமே இந்த உலகத்துக்கு சம்பந்தமான எந்த வேலையும் பண்ணல. இல்ல
உலக பற்றுங்கிறது அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. எந்த அவசியமும் இல்லாம இருந்தாங்க. இப்ப உங்களை என்ன சொல்றேன், இனிமே உனக்கு வந்து குடும்பம் இல்ல, ஒண்ணும் இல்ல, உனக்கு ஒரு வேலையும் இல்ல, மைதீன் நீ ஃப்ரீ, உன் பணத்தை எல்லாம் குடுன்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சுட்டு உனக்கு அந்த பணம் இருக்குது, நீ படுக்கு, ஒண்ணும் உனக்கு வேலையே கிடையாது, நீ படுக்கு சாப்பிட்டு சும்மா இருக்கிறதான் உன் வாழ்க்கை போறான்னா உனக்கு என்ன கஷ்டம்? அந்த இடத்துல ஒத்துக்க முடியாத சூழ்நிலையாக்கு சார், இப்ப உள்ள சூழ்நிலைக்கு ஒத்துக்க முடியாது. அதாவது நாம வந்து அப்படி இல்ல. இன்னும் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து இத புரிஞ்சுக்கிட்டு ஃபேமிலியும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஃபேமிலி குடும்பத்துக்கு தேவையான செஞ்சுக்கிட்டு சமுதாயத்துக்கு தேவையானதை செய்யறீங்கன்னா, புத்தர விடையும் ரமணர விடையும் இவங்களெல்லாம் விட சிறப்பு நாம்பன்னு நான் சொல்றேன். இப்ப அவங்க புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க வந்து மேற்கொண்டு எந்த செயலுமே வெளி உலக செயலும் அவங்க செய்யலிங்க. என்ன செயல் செஞ்சாங்க சொல்லுங்க? புத்தர் வந்து எல்லாத்தையும் சன்னியாசம் போக சொன்னாரு, கிடைச்சதை வாங்கி சாப்பிட்டு இருந்து சொன்னாரு. அவங்க எதுவும் பண்ணல சார், சும்மா இருந்து எல்லாம் சும்மா இருந்திருக்கிறாங்க. ரமணர் இதுல சொல்றேன், நான் வந்து இதா சொல்லல, அந்த மாதிரி இருக்கிறதுல என்ன மைதீன் ஒரு பெரிய மாற்றம் வரும்? ஓகே சார், இது நீங்க சொன்னது ஓகேதான். அவங்க எதுவும் பண்ணல, நம்ம நிறைய உலக சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டோம், அதனால பிரச்சனைகள் வரும்போது ஃபேஸ் பண்ணணும். வந்து உங்களுக்கு வெளியில வந்து ஏகப்பட்ட பிரச்சனைக்கு நடுவுலதான் நீங்க இவ்வளவு தூரம் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இல்ல, வாழ்ந்துட்டு இருக்கீங்களா இல்லையா? ஆமா, நல்லாதானே இருக்கிறோம் நம்ம. கரெக்ட் எல்லாம். இப்ப என்ன சுத்தி வந்து ஒரு அஞ்சாறு பிரச்சனை மொத்தமா இருக்கு, போய்தான் முடியாது. அவங்களை விட பல மடங்கு நீங்க வந்து தெளிவோட இருக்கிறீங்கன்னு நான் சொல்றேன். இப்ப வந்து புத்தருக்கு வந்து என்ன வேற என்ன அவரை சுத்தி ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன அவருக்கு பெரிய பிரச்சனை இருந்துச்சு? பசிக்கு வேணும்னா சோறு வேணும்னு பிச்சை கட்டாரு, இது தவிர வேற என்ன இருக்கு சொல்லுங்க? அவங்க எந்த எஃபோர்ட்டுமே பண்ணல, எந்த முயற்சியுமே எடுக்கல, முயற்சி கிடையாது. இன்னொரு க்வெஸ்சன் கேட்கலாம்னு நினைச்சா அதுக்குள்ளே மாறும். இல்ல நான்ங்கறது அப்பப்போ நம்மள வந்து டிஸ்டர்ப பண்ணிட்டே இருக்க சார், அது என்ன சார் பண்றது? இது தெரிஞ்சு பண்ணுதா தெரியாம பண்ணுதா? அது தெரிஞ்சும் பண்ணுது தெரியாமும் பண்ணுது. நான்ங்கறது என்னன்னா ஒரு அகந்தைன்னு சொல்வாங்கல, நான்ங்கற ஒரு அகந்தையும் நான் தான் பெரிய ஆளு, நான் சொல்லதான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையான ஒரு நான் அது வந்து அடிக்கடி டிஸ்டர்ப பண்ணிட்டு இருக்கு. அது கொஞ்சம் கம்மியானா கூட நம்ம நார்மல் லைஃப்ல பாத்தீங்கன்னா செய்ய முடியுமா? சூழ்நிலை மாறினா ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடிய விஷயங்கள் வரத்தான் செய்யும். இப்ப நம்ம ஒரு இறந்த வீட்டுக்கு போனா நம்மளுக்கு அழுக வர்ற மாதிரி, சிரிக்கிற வீட்டுக்கு போனா சிரிப்பு வர்ற மாதிரி சூழ்நிலை தகுந்தவாறு எண்ணங்கள் வரத்தான் செய்யும் சார். அப்ப அது உங்க கையில இல்லதானே? அவன் நம்மளா ஏற்படுத்த முடியாது, ஆனா நம்ம அந்த சூழ்நிலைக்கு போயிட்டோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஏற்படும். இல்லைங்க, உங்களுக்குள்ள வர்ற எண்ண உணர்வு நீங்க பார்த்து கொண்டு வர்றதா உங்க கையில இருக்கா இல்லையா, இவ்வளவுதான் கேள்வி. நான் சும்மா உட்காந்துக்கிட்டு எனக்கு இந்த எண்ணம் வரும்னா அதை நான் கண்ட்ரோல் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நான் வந்து ஒரு சினிமாவுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு அதுக்குள்ள சம்மந்தமாக வரும். ஒரு இறந்த வீட்டுக்கு போறேன்னா அதுக்கு சம்மந்தமான எண்ணங்கள் வரும். ஆக்சுவலி செயல் சம்மந்தமா எண்ணங்கள்ல நான் வர வைக்க முடியும், ஆனால் நானா ஒரு இடத்துல உட்காந்துட்டு எனக்கு இந்த எண்ணம் இந்த உணர்வு வருங்கிறது பண்ண முடியாது சார். இல்லை, நான் சொல்றது உங்களுக்குள்ள வர்ற எண்ணம் உணர்வே உங்களுக்கு கட்டுப்பட்டது கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன். நீங்க முடியாது மைதீன்கனி. இல்ல நம்ம கண்ட்ரோல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா செயல்ல பண்ணும்போது அதுக்கு தகுந்த எண்ணங்கள் வருங்கிறது என்னுடைய கருத்து. நான் வந்து என்ன எண்ணங்களை கண்ட்ரோல் பண்றேன்னு நான் சொல்ல வரல, நம்ம செயலை பண்ண பொறுத்து அதுக்கு தகுந்தவாறு எண்ணங்கள் வருங்கிறேன் சார். நீங்க செயல் செய்யும் போது என்ன சொல்றீங்க?
செயலுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு இறந்த வீட்டுக்கு போயிட்டோம்னா ஒரு இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்க அந்த வீட்டுக்கு நம்ம போனோம்னா அங்க இல்லீங்க நீங்க ஒரு சூழ்நிலையை சந்திச்சீங்கன்னா அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்குள்ள உங்க இயல்புக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு எண்ணம் ஒன்று உங்களுக்குள்ள வெளிப்படும் அது நீங்க கொண்டு வரல நேச்சுரலா வருதுன்னு சொல்லவா ஆமா 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 கரெக்ட் தான் அது நீங்க கொண்டு வரல தானா வருதா அப்படி கேட்டா புரியுதா கரெக்ட்டா தான் வருது தானா தான் வருது அப்ப வந்து உங்க முயற்சி அங்க இல்லதானேன்னு சொல்லி கேக்குறேன் ஆமா அங்க ஆக்சுவலி மனசுல நம்ம எதுவும் பண்ண முடியாது ஆனா செயல் நீங்க சொன்ன மாதிரி மனசுக்குள்ள வர்ற எண்ணம் இருக்கு நீங்க ஒண்ணும் பண்ண முடியாத போது இன்னொருத்தரை எங்க நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னு கேக்குறேன் உங்களுக்குள்ள வர்ற எண்ணம் உணர்வு உங்க கட்டுப்பாடுல இல்லாத போது நீங்க வேற யாரை எப்படி என்ன கட்டுப்படுத்த முடியும்னு கேக்குறேன் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்ல நம்மளுக்கு சப்பார்டினரா நம்மளுக்கு கீழே வேலை பார்க்கணும் கண்ட்ரோல் பண்ண முடியும்ல சார் இல்ல ஒரு லிமிட்டுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண பைந்து மாதிரி அவன் அடி போனா தவிர கண்ட்ரோல்ல இருக்கானு உங்களுக்கு எப்படி தெரியும் இல்ல கண்ட்ரோல்னா என்ன சொல்ல வரேனா அவன ஃபுல்லா 100% கண்ட்ரோல் பண்ண சொல்றல வேலை சம்பந்தமா நம்ம ஓரளவு ஒரு 50% நம்ம சொல்ல கேக்குற மாதிரி வச்சுக்கலாம் நம்ம கீழ வேலை பாக்குற ஆளுக்கள அவ்வளவுதான் அதனால அவன ஃபுல்லா நம்ம ஃபுல் கண்ட்ரோல் நம்ம எடுக்க முடியாது புரிய வச்சு நீங்க வேலை செய்ய வைக்கலாம் அவ்வளவுதான் செய்யும் ஆமா 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 புரிய வச்சு நல்லா வேலையை இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணி நீங்க எஃபோர்ட்டா வர்க் வாங்கலாம் இதுதான் செய்ய முடியும் தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாது ஆமா சார் ஆமா சார் ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப நன்றி ஓகே ஏ வேற யாராவது கேள்வி கேட்க வருமானா கேள்வி கேளுங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க ஹலோ ஐயா வணக்கம் சொல்லுங்க ஐயா வணக்கம் ஐயா நான் விஸ்வநாதன் ஈஸ்ட் தாம்பரத்திலிருந்து பேசுறேன் ஐயா சென்னை சொல்லுங்க இப்போ ஒரு சகோதரர் பேசி உங்களோட உரையாடிட்டு இருந்தீங்க இல்லையா அது பிளஸ் நீங்க விளக்கங்கள்லாம் சிலது கொடுத்தீங்க அதையெல்லாம் நான் கவனிச்சுட்டேன் இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன் நான் எதுவும் கொஸ்டின்ஸ்னு வரல பார்ட்ல இப்போ நான் அது புரிஞ்சுக்கிட்டு நான் இப்போ டைரக்டா வரேன் இப்போ விஷயம் என்னன்னாக்கா ஐயா என்ன சொல்லியிருக்காரு இந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம் ஐயாவோட வாசகம் என்னன்னாக்கா ஞானியரை வணங்குவது சிறப்பல்ல நீங்களே ஞானியாய் மலர்வதுதான் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா ஐயா ஆமாங்க அதுக்கப்புறம் ஐயா என்ன இன்னொரு என்ன என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுங்க ஆனா நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லாதீங்க வெளியில எல்லாம் உங்களை மேலும் கீழும் பாப்பாங்கன்னு ஐயாவே சொல்லியிருக்காரு சரி நம்மள எல்லாம் ஞானி ஆக்கிட்டாரு அவரு அதுல சந்தேகமே கிடையாது சரி ஆனா அதே ஐயா சொல்லியிருக்காரு ஞானம்தான் பெருசுன்னு நீங்க நினைக்கிறீங்க அது கிடையாது முக்தி மோட்சம்தான் அடையறதுதான் நம்ம லிபரேஷன் தான் நம்ம நோக்கம் அந்த முக்தி மோட்சத்துக்கு வழி கொடுக்கறது தான் ஞானம் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு ஐயா அப்போ நம்ம எல்லாம் ஞானம்தான் அடைஞ்சிருக்குமே தவிர முக்தி மோட்சம் இன்னும் அடையல லிபரேஷனுக்கு போகலன்னு என்னோட கருத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க சரி நீங்க ஐயா புக் எல்லாம் படிச்சிருக்கீங்களா இல்லையா நான் புக்ஸ் எல்லாம் படிச்சது இல்ல அவருடைய யூடியூப்ல ஃபுல்லா புக்கு கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க ஏன்னா நீங்க இன்னும் புக்கே எப்படி படிச்சீங்க எனக்கு தெரியல ஐயா சரி அது விட்டுடலாம் அது விட்டுடலாம் ஐயா இப்ப நான் ஐயா சொன்னதை வச்சுதான் நான் பேசிட்டு இருக்கேன் ஐயா இல்ல நீங்க புக்கு படிச்சுட்டு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்ல வரேன் நம்ம மனசோட இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டா இயற்கையான இயக்கம் செயல்படுறதுதான் விடுதலைன்னு சொல்றோம் ஓகேங்களா சரி இல்ல நான் இல்ல ஐயா இப்ப நான் சொல்றது நீங்க இப்ப ஐயா சொன்னதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஐயா நான் வேற எதுவும் சொல்லல நீங்க ஐயா சொன்னதெல்லாம் சொல்றதுங்கிறது ஒரு அதை ரிப்பீட் பண்றதை நான் கேட்கல நீங்க புரிஞ்சது சொல்லுங்க சரி நான் புரிஞ்சுக்கிட்டது ஐயா சொன்ன சரி அப்படி வேணான்றீங்களா சரி அப்போ வந்து முக்தி மோட்சம் அடையிறதுதான் அப்படின்னு ஐயா சொன்னதுதான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஐயா நான் கேக்குறது ஐயா விஸ்வநாதன் ஐயா ஒரு நிமிஷம் புரியுதுல நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்க அதை சொல்லுங்க புரிதல்னா என்ன சொல்லுங்க புரிதல்
என்ன புரிஞ்சிருக்கீங்க சொல்லுங்க. புரிதல்னா என்ன? நீங்க இவ்வளவு நாள் எத்தனை வீடியோ பாத்திருப்பீங்கல்ல, புரிதல்னா சொல்லுங்க. ஐயா, அறிவு எங்க பயன்படுத்தணுமோ அங்க பயன்படுத்துறது ஞானம். எங்க பயன்படுத்துறது? எங்க பயன்படுத்த வேண்டாம். புறத்துல, புறத்துல பயன்படுத்தணும் அறிவை. சரி, அதோ அதுதான் அறிவு. அறிவை எங்க பயன்படுத்த கூடாதோ அங்க பயன்படுத்த, அது அஞ்ஞானம் ஐயா. சரி, எங்க பயன்படுத்தணும் அஞ்ஞானம்? மனசுக்குள்ள. மனசை கட்டுப்படுத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது அஞ்ஞானம். சரி, ரைட், ஓகே. அப்ப வந்து மனசுக்குள்ள நம்ம அறிவுக்கு வேலை இல்லைன்னு அர்த்தமா? மனசை கட்டுப்படுத்தணும்ன்றது பண்றது அஞ்ஞானம். அதுதான், அது தேவையில்லை, அது அஞ்ஞானம். சரி, வேற என்ன? நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். நீங்க கேட்டது முக்தி மோட்சத்தை அடையலன்னு சொல்றது நீங்க தானே சொன்னீங்க, நான் சொல்லலையே. நீங்க ஐயா, ஐயா நம்மளெல்லாம் நீங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலன்னு புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். அந்த பிரவாகத்துக்கு நம்ம இன்னும் அவர் சொன்னதை வச்சுதான் சொல்றேன். அந்த பிரவாக நிலைக்கு நம்ம போயிட்டோம்னாக்கா நம்ம குவஸ்டின்லெஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். அதுதான் அதனோட அர்த்தம்ன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. அதுதான் என்னோட புரிதல். இதுக்கு ஒரு சின்ன ஒரு இது, ஒரு ஒரு உரையாடல் நம்ம ரெண்டு பேருக்குள்ள வச்சுக்கலாம் ஐயா. இது எல்லாருக்கும், இது உங்களுக்கு எனக்கு உரையாடலமா இருக்கும். ஆனா இதுல மிஷின், பகவத் மிஷின்ல இருக்கிறவங்க, இதுல இன்னும் ஜூம் மீட்டிங்ல இருக்க அத்தனைக்கும் பேருக்கும் அது இண்டிவிஜுவலாக கூட எடுத்துக்கலாம். சரிங்களா ஐயா? சொல்லுங்க. இப்ப வந்து ஐயா, இப்ப குருன்னு சொல்றாங்க இல்லைங்களா ஐயா? சரி, நம்ம பொதுவா குருன்னு யாரையா சொல்றோம்? என்ன கேள்வி கேக்குறீங்களா இல்ல நீங்க பதில் சொல்றீங்களா? இல்ல, நான் உங்களை கேள்விதான் கேக்குறேன். நம்ம பொதுவா ஒருத்தர் குருன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சொல்லி கொடுக்குற குரு நமக்கு, இது நல்லது இது கெட்டது எனக்கு எது தெரியலன்னு கேக்குறதா சொல்லி கொடுக்குற குரு? அதான், உங்களுக்கு தெரியாதது, உங்களுக்கு இது இது செய்யலாம் இது செய்யக்கூடாது இது நல்லது இது அப்படி வழிகாட்டுறவர் குரு. சரி, அப்படி வந்து வழிகாட்டுறவர் வந்து ஒருத்தர், இப்போ எப்படின்னா, இப்போ என்ன நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் ஐயா. இப்போ நான் எனக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, இப்போ அது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஐயா பேரை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது சொல்றீங்க. ஒரு 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 ஞானி கிட்ட நான் உக்காந்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கீங்களா. ஒரு ஒரு ஞான ஒரு ஒரு ஞானி கிட்ட உக்காந்துக்கிட்டு உரையாடிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கீங்களேன். அந்த அந்த உரையாடல் பண்ணும்போது அவரோட அவர் வந்து உட்காந்து, ரொம்ப பெரிய ஞானி அவர், அவர் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது என்னோட கவனம் வந்து, சப்போஸ் அவர் 5 மணிக்கு வந்து உட்காந்து என் கூட உட்காந்து போதனை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து, எனக்கு வந்து அந்த டைம்ல எனக்கு வேற ஏதாவது ஒரு வேற ஏதோ ஒரு வேலை ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த என் கவனம் அந்த இடத்துக்கு போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், என் கவனம் அங்க போயிடுச்சுனாக்கா அந்த எதிரில் இருக்கிற ஞானி சொல்றதே எனக்கு ஏறாது. ஏன்னா என் கவனம் வந்து மொத்தமா என்னோட வேற இடத்துல, வீட்டுல வந்து அவங்க உட்காந்து இருப்பாங்களே இல்ல வேற யாராவது ஏதோ அங்க இருக்கிறாங்களேன்ற மாதிரி என் கவனம் அங்க போயிடுச்சுனாக்கா என் எதிரில எந்த ஞானி உட்காந்து இருக்காரோ அவர் என்ன சொன்னாலும் என் மனசுல ஏறாது. சரிதானுங்களா ஐயா? சரி ஐயா, நாம இது தனிப்பட்ட முறையில பேசலாம். ஏன்னா இதுல நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க, நீங்களே பேசிட்டீங்கன்னா இது அவ்வளவு சரி வரும். நீங்க தனியா போன்ல என் நம்பர் வாங்கிட்டு பேசுங்க, நம்ம தனியா பேசலாம் ஐயா. கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா. நன்றி ஐயா, நன்றி. ஐயா வேற யாராவது கேள்வி கேட்க வரும்னா கேளுங்க. ஆன்சரைஸ் யூஸ் பண்ணி உங்க கேள்வி ஏதாவது கேக்குன்னா கேளுங்க. யாரும் கேள்வியை கேட்கலையா? எல்லாருமே கிளியர் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
சுப்பிரமணியா வாங்க கேள்வி கேளுங்க. உங்களை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கய்யா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். நீங்க சொன்ன மாதிரி புத்தர் ரமணர் இவங்கெல்லாம் பரமஹம்சர் இவங்கெல்லாம் புற செயல்களை செய்யவே இல்லை. இப்போ நீங்க ஒரு ஆன்சர் சொன்னீங்களே ஒரு நண்பருக்கு, அது ரொம்ப கரெக்ட். அவங்க புற செயல் செய்யாதனால அவங்களுக்கு உலக ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். அதனால அவங்களுக்கு துன்பங்கள் கம்மியா இருந்திருக்கும்னு தோணுது. இல்ல அவங்களுக்கு வேற எந்த வேலையுமே இல்ல, சாப்பிட்டு இருக்கிறது அவ்வளவுதான், வேற என்ன வேலை இருக்குது? ஆமா ஆமா. அதனால புற துன்பங்கள் கம்மியா இருக்கும்னு சொல்ல வரீங்களா நீங்க சொன்னீங்கிறதுக்கு? இல்ல புற துன்பங்களே அவங்களுக்கு இல்லைன்னு சொல்றேன். ஆமா துன்பங்களே இல்ல, கமிட்மெண்ட் கிடையாது லைஃப்ல, யாரையாவது எந்த கட்டாயமும் கிடையாது. ஆமா புரிஞ்சுட்டு சும்மா உட்காந்து இத்தனை பேரும் ஞானம் கிடைச்சிருக்குமா? என்ன நடத்தணும்னு அவசியம் இருக்கு? ஆமா ஆமா. இப்ப நாம வந்து குடும்பத்துல இருந்து இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உட்காந்துட்டு தானே இப்ப நான் பேசணும்னு என்ன அவசியம் இருக்குது? நீங்க தான் கேட்கறதுல என்ன அவசியம் இருக்குது? ஆமா ஆமா கரெக்ட். இல்ல இப்ப நீங்களும் விஷயத்தை புரிஞ்சு அவங்க ஒரு முயற்சி எடுக்கிறோம் இல்லைங்களா? ஆமா ஆமா. இது வந்து அதெல்லாம் விட ஆன்மீகத்தை அதான் சொல்றேன். இது வரைகளும் வந்த அத்தனை ஆன்மீக அமைப்புமே வந்து மனசுக்கு ஏதோ ஒரு பயிற்சி முயற்சி கொடுத்து எதையோ ஒண்ணு செய்ய வைக்கிறது தான் இதுவரையிலும் சொல்லிக்கிற அத்தனை ஆன்மீகமே. நீங்க வேணா எந்த ஆன்மீகமும் எடுத்துக்கோங்க. ஆமா ஆமா. மனசுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்ய வச்சு நீங்க எதையோ ஒண்ணு அடையறதுக்கு முயற்சி பண்றது இதுதான். சரி, அப்படி முயற்சி பண்ணி யாராவது அடைஞ்சாங்கன்னா யாருமே எந்த மகான்களுமே அந்த மாதிரி அடையல. எல்லாருமே தங்களுடைய முயற்சிகள் கையேறு நிலையில தான் தங்களுக்குள்ள வந்து எந்த கட்டுப்பாடும் இல்லாம சுதந்திரமா இயங்குற ஒரு மன இயக்கத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் புத்தர் வந்து நிர்வாண நிலைன்னு பேர் கொடுக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க புரிஞ்ச முடியல ஒரு ஒரு பேர் கொடுக்கறாங்க. என்னங்கறதான் கண்டுபிடிச்சு எல்லாருமே அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி ஞானம் அடைய தேவையில்லை. நீங்க வந்து எப்படி காருக்கு ஸ்டேரிங் கொடுத்துருக்குது, நீங்க வண்டியை ஸ்லோ பண்ணி இருக்கிற இடத்துல இருந்தே திருப்பலாம். கீழே படுக்கணும்னா ரொம்ப கஷ்டம் இல்ல, ஒரு நிதானமா முல்ல உக்காந்தீங்கன்னாவே கீழே படுத்துக்கலாம் இப்படிங்கிற மாதிரி ரொம்ப எளிமையா சொல்றீங்க. சொல்றது புரியுதுங்களா? வேகமா ஓடி போய் தடிக்கு விழுவ தேவையில்ல, 120 காரை போய் சடன் பிரேக் போட தேவையில்ல, வண்டியை திருப்புறதுங்கிறது ஐயா சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு எளிமையா ரொம்ப சிம்பிளா எந்த கஷ்டமுமே இல்லாம ஒரு எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு 10வது 12வது படிக்கிற பையன் புரிஞ்சுக்கிற மாதிரி சிம்பிளா சொல்லி கொடுத்தாரு. ஒரு இயக்கம் உனக்கு கட்டுப்பட்டது இல்லப்பா, ஒரு இயக்கத்தை பயன்படுத்தி செய்ய முடியும், அறிவை பயன்படுத்தி வேலையை செய்ய, மனசை வச்சு மனசை சரியே படுத்த முடியாதுன்னு புரிஞ்சுக்கோன்னு சொல்றாரு. ஆமா, இவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப எளிமையா சிம்பிளா சொல்றாரு. ஆமா ரொம்ப எளிமையா ரொம்ப. இப்ப புத்தர்கள் விட நம்ம எல்லாம் பெரிய ஆட்கள்னு சொல்றீங்க. சரி, உங்களுக்கு சந்தேகம் இல்ல இருந்தா நாங்க என்ன பண்ணிட்டோம்? இல்ல இல்ல சந்தேகம் இல்ல, உண்மைதான். இப்ப நான் எல்லாம் தொழில் பண்ணிட்டு தான் இருக்கேன், இந்த ஜூம் மீட்டிங்கும் கேக்குறேன், முடிஞ்சவங்களுக்கு உதவியும் செய்யறோம். இது சிறப்பா இல்ல, நீங்க உயர்ந்த நிலைதான். இன்னொரு இடத்துல போய் பிச்சை கேட்டு நின்றுட்டு இருக்கணுமா? ஜீவமணி ஐயாவும் எல்லாரும் அவங்க எல்லாம் நான் வந்து எதுவும் தவறாவோ மதிக்கலையோன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. அந்த மாதிரி நீங்க பேசவே இல்லை. தியானத்தை தப்பா சொல்லி எதையுமே தப்பாவும் சொல்ற ஆங்கிள் நம்ம பேசல. இது என்ன உங்க கருத்து தான், என் கருத்தும் நீங்க சொன்ன புத்தருக்கும் ரமணருக்கும் சொன்னீங்களா அதே கருத்துடைய வந்தா நானும் அத சப்போர்ட் பண்ணதான் கூப்பிட்டு சொன்னேன். நம்ம வந்து ஒரு உயர்ந்த நிலையில இருந்து இதை நம்ம பேசிட்டு இருக்கோம். உண்மை உண்மை.
ரொம்ப உண்மை. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி. ஹலோ ஐயா. மாரிமுத்து ஐயா வணக்கம், பேசுங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஆ வணக்கம். வணக்கம். ஒரு சேரிங் தான், சேரிங்கன்னு கொஞ்சம் ஒரு போராட்ட நிலையில இருந்து விடுபட முடியாம ஒரு ஒரு அனுபவம். எப்படின்னா, இந்த பகவத் பாதைக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட வேகம்லாம் கொஞ்சம் அவ்வளோ தூரம் கிடையாது. வேலையும் சரி, மற்ற காரியங்களும் சரி, எல்லாமே வந்து ஒரு உதறல் தான் இருக்கும். ஆனால் பெரிய அளவுலலாம் வேலையெல்லாம் செஞ்ச மாட்டோம். ஆனால் பாதைக்கு வந்து நல்ல வேலையெல்லாம் செஞ்சு எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் அங்கே இருக்கிற சிச்சுவேஷன்ல இதுலேயும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 1,00,000 ரூபாய் ஏமாத்திட்டாங்க கம்பெனியில. காரணம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே வந்து நிறைய வேலையை முடிச்சதுனால முதலாளி என்ன யோசனை பண்ணிட்டாங்கன்னா, நீ ஒரு ஆள் இவ்வளோ வேலையை முடிச்சுட்ட, அதனால வந்து எங்க என்னன்னா, எங்க முதலாளி ஒருத்தரில் அவர் வந்து ஒரு நீதிபதி கணக்கா எழுதி முடிச்சிட்டாருன்னா அது அவ்வளவுதான், அதுக்கு மேல பேச முடியாது. அந்த ஒரு அமௌண்ட் வந்து ஒரு 2,50,000 ரூபா 2,50,000 ரூபா வரக்கூடிய இடத்துல 1,00,000 1,50,000 ரூபாய் கொடுத்து முடிச்சுட்டாங்க. 1,00,000 ரூபாய் வந்து கணக்கு கொண்டு வரல. ஆனாலும் அந்த வேலையில பாக்கி வேலை இருக்கு, நான் போய் செஞ்சு கொடுத்தான் ஆகணும். முக்கியமான வேலையை இப்பதான் இருக்குது. மெயின் டோர்ல வந்து லாக் வைக்கிறது, ஹேண்டில் வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் இருக்கு. ஆனாலும் அந்த வேலையை செஞ்சு கொடுக்காமலும் இருக்க முடியாது. அதே நேரத்துல அந்த இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற அந்த போராட்டம், எனக்கு அந்த வீட்டுல போயிட்டு வேலை செய்யறதுக்கே வந்து வரவே மாட்டேங்குது. ஆனாலும் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கேன், வேற வழி இல்லை, சூழ்நிலை அப்படி இருக்கு. இங்கிருந்து போகவும் முடியாது, சிங்கப்பூர்ல இருந்துக்கிட்டு ஊருக்கு சடனடியா போகவும் முடியாது, அங்க இருந்து வர்றதும் கஷ்டம். சூழ்நிலையும் அவங்க பார்த்துக்கிட்டு இது மாதிரியே அவங்களும் செஞ்சாங்க. இருந்தபோது இப்போ அதுல இருந்து கொஞ்சம் விடுபட்டு போய்கிட்டு இருக்குங்கய்யா. அது ஒரு ஷேரிங், அதான் ஷேர் பண்ண ஒன்றுதான். சரி ஐயா, இப்போ வந்து எல்லாருக்குமே இந்த குவாரண்டைன் பீரியட்ல நிறைய சிக்கலா தான் இருக்குது. பொதுவாவே நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, ஓகேங்களா? அதனால இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஏதோ ஓரளவுக்கு நம்ம ரன் பண்ணி ஒரு மாதிரி மாறிட்டே போயிட்டு இருந்தாவே பரவாயில்ல. எல்லாமே ஒரு கொஞ்சம் சூழ்நிலையில மாறும் போது எல்லாமே மாறி வந்துருங்கய்யா, அப்படி நம்ம பார்க்கணும். அதுல இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, ஏதோ ஒண்ணு செய்யாம தடுமாறிக்கிட்டு இருந்ததுக்கு பெரிய அளவுல செஞ்சு சாதிச்சு அவன் ஏமாத்திட்டு போனாலும் என்னோட திறமையை வெளிப்படுத்தி கொடுத்துருக்காங்க ஐயா. அந்த திறமையை வெளிப்படுத்தி இருக்கணுங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. 4 பேர் இன்னைக்கு வியக்கத்தக்கிற அளவுல நாம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அந்த எனர்ஜி எனக்குள்ளதான் இருந்திருக்கு. அந்த எனர்ஜியை ஐயாவுடைய அந்த புரிதல் மூலியமா அந்த எனர்ஜியை பயன்படுத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுவே ஒரு பெரிய சந்தோஷம்தான். பணம் தானே, பரவாயில்ல, இந்த இதுல போனா அடுத்த இதுல பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுமையையும் ஒரு நிதானத்தையும் வர வச்சுக்கிட்டு தான் அடுத்து போய்கிட்டு இருக்குங்கய்யா. ஆனா அந்த அந்த பாதிப்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அது நான் ஆரம்ப காலகட்டத்துல புரிஞ்சுக்கிட்டேங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், இது பண்ணுவேன். ஆனா அந்த வாழ்க்கைன்னு வரும்போது அதுல கொஞ்சம் இறங்கி போகும்போது, ஆனா அதுல இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, பரவாயில்ல, நான் இவ்வளவு பெரிய ஒரு கஷ்டத்தை நான் வந்து அப்படி தாண்டி வந்திருக்கேன் அப்படிங்கும்போது, அதை பார்த்து நான் வந்து என்னை வந்து நானே வந்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். ஏன்னா இதெல்லாம் வந்து சாதாரண நிலையில இருக்கும்போது இது மாதிரி எல்லாம் வந்தீங்கன்னா ஆபியிலே சண்டை போட்டு ஊறி போயிருப்பேன். ஏதாவது ஒரு வகையான ஒரு தவறுகள் நடந்திருக்கும், இன்னும் அதை வந்து அதெல்லாம் இல்லாம இன்னைய வரைக்கும் அப்படியே கண்டினியூ போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நினைச்சு ஒரு ஒரு திருப்தி தாங்க. ஓகேங்க, இதுதான் என்னுடைய பகிர்தல். ரொம்ப நன்றி. மிஷனுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி, எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் நன்றி. இது நன்றியோட வந்து விட்டுட்டு போறதில்ல, வேலை நிறைய காரியங்களும் செய்யறதுக்கும் நம்ம வந்து முன்னெடுத்து போகணும். ஆனா காலங்கள் வந்து சுச்சுவேஷன் இந்த மாதிரியான சூழ்நிலைகளும் இருந்துகிட்டே இருக்குது. அதாங்க ஐயா. ஓகே, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம், சொல்லுங்க. இந்த விடுதலைய வந்து ஞானம்ன்ற அந்த புரிதல் மூலமா தான் அடையலாமா ஐயா? இப்ப என்னண்ட கேட்டா, இந்த சரியை கிரியை யோகம் அப்படி அந்த மார்க்கங்கள் இருக்குதானே, சின்ன வயசுல சமய புத்தகங்களை படிச்சு ஞாபகம் ஐயா. இல்ல, அந்த விடுதலைய வந்து ஞான மார்க்கம் மூலமா தான் அடையலாம் அப்படிங்களா ஐயா? அதாவது விடுதலைங்கிறது நமக்கு வந்து ஒரு இயற்கையான இயக்கம் ஐயா. ஆமா ஆமா ஆமா. இயற்கையான இயக்கத்தை நாம மனசுல இருக்கிறத வச்சு எதையோ ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா. நம்ம அறிவு சொல்ற மாதிரி
நம்ம மனச கட்டுப்படுத்தும் நம்ம ஒரு எஃபோர்ட் பண்ணி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோமா? ஆமா ஆமா கண்டிப்பா. அந்த முயற்சியை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, ஆறு ஓடிக்கிட்டு இருக்குதுன்னா உங்க அறிவுங்கிற கையை வச்சு தடுத்துக்கிட்டு இருக்கிறதுதான் வந்து நம்ம வந்து அந்த இயற்கையான ஓட்டத்தை தடை பண்ணிட்டு இருக்கிறோம் அர்த்தம். எங்கட முயற்சி, ஆமா நம்மளுடைய அறிவோட முயற்சியை வச்சு நம்ம மனசுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம், எதையோ ஒண்ணு சரி பண்ணணும் ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நீங்க கை எடுத்துட்டீங்கன்னா அந்த நேச்சுரல் ஃப்ளோ வழக்கம் போல போகுமோ போகாதா? ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நாம என்ன பண்றோம்னா, நாம தடுத்துக்கிட்டு இருக்கிறதான் பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிறதுதான் புரிதல் இல்லையா? நீங்க உள்ளுக்குள்ள எதையோ ஒண்ணு சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி உள்ள ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம்ல, அந்த முயற்சியில இருந்து நீங்க விடுபட்டுட்டீங்கன்னா நேச்சுரல் ஃப்ளோ ஏற்படுறதுதான் விடுதலை. விடுதலை, ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க. எல்லா உணர்வும் தங்கு தடை இல்லாம ஃப்ரீ ஃப்ளோவா போறது அவ்வளவுதான். இந்த உணர்வு ரைட், இந்த உணர்வு தப்புன்னு நம்ம அறிவு வந்து குத்தம் சொல்றது இல்ல, எல்லாமே தோன்றி மறையிற உணர்வா அறிவு ஃபீல் பண்றது அவ்வளவுதான். தேங்க்ஸ் ஐயா, நன்றி. அடுத்தது என்னுடைய அனுபவத்தை சும்மா சேர் பண்ணலாம் நினைக்கிறேன். எனக்கு வந்து 23 வயசு தான் ஆகுது, நான் வந்து யாழ்ப்பாணத்துல இருக்கிறேன். ரொம்ப சின்ன வயசு தான், சந்தோஷம். ஆமா, எனக்கு வந்து 18 வயசுல இருந்தே அந்த தியானங்கள்ல வந்து கொஞ்சம் ஈடுபாடு. முதல்ல வந்து அந்த பிரம்மகுமாரிகள், ராஜஜோகன் இல்லையா, அதுல வந்து கொஞ்சம் தியானம் பழகி செஞ்சுட்டு இருந்தான். பிறகும் அதுலயும் வந்து நான் அதை வந்து குறை சொல்றேன்னு இல்லை, எனக்கு திருப்தியா வந்து அமையல. பிறகு நான் இப்படி ஒவ்வொரு ஒன்றா இப்படி மாறி 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 போய்கொண்டே இருந்தேன். அடுத்தது வந்து வேதாத்ரி மகரிஷின் மனவள கலையில அதுல வந்து பயிற்சிகள் முயற்சிகள் பண்ணிட்டு இருந்தான், அகத்தாய்வு பயிற்சிகள் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். பிறகு ஓஷோண்ட டைனமிக் மெடிடேஷன், ஜிப்ரிஷ், அப்படி ஏதோ எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். இப்போ எதேர்ச்சியா யூடியூப்ல வந்து ஐயாவோட வீடியோ, இப்ப நீங்கள் அந்த ஒரு ஞான முகாமில் வந்து பேசுற வீடியோ மனம் சம்பந்தமா, அந்த வேட்டை நான் என்ற கதையை வந்து மிக அழகா சொல்லியிருப்பீங்க ஐயா, அதான் நான் பார்த்த முதலாவது வீடியோ. என்னப்பா நாம கேள்விப்படா ஒரு விஷயமா இருக்கு, எப்படி பார்த்து 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 பிறகு ஐயானுடைய வீடியோஸ் பார்த்து அப்புறம் அதுல இருந்து மனசு அப்படியே ஃப்ரீ ஆயிடுச்சுயா. பிறகு அதுல இருந்து இது சம்பந்தமான விடயங்களை வந்து ஜீவமணி சார்கிட்ட அந்த கொமன் மூலமா தான் அந்த குரூப்ல வந்து இணைஞ்சு கொண்டு நான் சூமிட்டீங்கள. நான் அவருடையும் கதைச்சிருக்கிறேன், அவருக்கும் நன்றி சொல்லியிருக்கிறேன். அடுத்து உங்களுக்கும் மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன வயசுல நீங்க உங்களுக்கு இது கிடைச்சிருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்க லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆமாங்க ஐயா, கண்டிப்பா ஐயா, மகிழ்ச்சியா இருக்கு ஐயா. வாழ்க்கைய சந்தோஷமா ஹேண்டில் பண்றது ரொம்ப ஸ்மூத்தா நல்லா. ஆமா, என் நிறைய இலக்குகள் இருக்கு ஐயா. நான் வந்து முதல்ல என்ன சரிப்படுத்த தான் நினைச்சிட்டு இருந்தேன் தவிர, அந்த இலக்குகளை எக்ஸாம் வந்தா கூட அதை நான் பண்ணாம, இப்ப நான் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுமே, இந்த மைண்டை வந்து இதா வச்சிருக்கணுமே, அப்படி இப்படின்னு நிறைய குழம்பி போயிருந்தேன் நான். இப்ப இந்த புரிதல் கிடைச்சதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கா, சரி பாத்துக்கலாம், அது பாட்டுக்கு இருக்கட்டும் போட்டு, நம்ம அதுக்கு என்ன இப்ப எங்களை அறியாம வருது, அது எங்களை அறியாமலே போயிடுமே. இப்போ எக்ஸாம்னா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி தயார் பண்ணிட்டு இருக்கிறேன். ஐயா, உங்களை ஒரு காலமும் சரி பண்றதுக்கு முயற்சியே பண்ணாதீங்க நீங்க. ஆமா, ஓகேங்களா? சேஞ்ச் யுவர் ஆக்ஷன்ஸ், அவ்வளவுதான். செயலை மட்டும் மாத்துங்க. செயல்ல என்னென்ன சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கு நீங்க உங்க பக்கம் யோசனை பண்ணுங்க. தெரியலன்னா எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனை வாங்கிக்கீங்க, தெரிஞ்சவங்க கிட்ட அணுகுங்க. உங்களுக்கு எல்லாம் சின்ன வயசு, நீங்க வந்து எவ்வளவோ நீங்க நினைச்சதுக்கு நீங்க வந்து ஒரு எய்ம் வச்சிருந்தீங்கன்னா அதை விட பல மடங்கு நீங்க சக்சஸ்ஃபுல்லா வரலாம். ஆமாயா, கண்டிப்பாயா. ஏன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஏன்னா இதால பாடுபட்டு கண்டுபிடிக்கிறது ஒரு கட்டம்னா 23 வயசுங்கிறது ரொம்ப சின்ன வயசு பாத்தீங்களா? ரொம்ப இனிமேல் எல்லாம் லைஃப்ல நீங்க வந்து நிறைய அச்சீவ் பண்றது, பல மடங்கு அச்சீவ் பண்ணலாம். நீங்க எதுனாலும் பேசுங்க சார், ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி. இது மாதிரி இளைஞர்களுக்கு போய் சேரணுங்கிறது ஐயாவுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. இந்த மாதிரி இளைஞர்களுக்கு எல்லாம் போய் சேர்ந்துருச்சுன்னா எனக்கும் ஒரு விருப்பம் இருக்கு. நான் வந்து யூனிவர்சிட்டி எல்லாம் படிக்கிறேன், இப்ப எந்த நண்பர்கள் மத்தியிலையும் இந்த கருத்துக்களை கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. கண்டிப்பா நன்றி ஐயா, நன்றி, மிக்க நன்றி. மகிழ்ச்சி, உங்களோட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒரு எனர்ஜியா இருக்கு. நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி. ஐயா, நேரம் ஆயிட்டது, நாம முடிச்சுக்கலாமா? மணி கிட்டத்தட்ட 10 போகுது. யாருக்கா கேள்வி இருந்ததுன்னா நாளைக்கு தொடருங்க, நாம கன்டினியூ பண்ணிக்கலாம். இன்னைக்கு தொடர் நம்ம முடிச்சுக்கலாம். ஜூம் மீட்டில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம், நன்றி.